தாவர உலகம் வகைப்பாட்டியல் டாக்ஸானமி. வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் டாக்ஸானமி வகைப்பாட்டியல் பற்றி பார்க்கலாம். உயிரினங்களை அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், வரையறுத்தல் மற்றும் பெயரிடுதல் ஆகியவற்றை பற்றிய உயிரியல் பிரிவு வகைப்பாட்டியல் எனப்படும். வகைப்பாட்டியல் என்னும் வார்த்தை இரண்டு கிரீக் வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. டாக்ஸிஸ் என்றால் வரிசைப்படுத்துதல் எனப்படும். நாமோஸ் என்றால் விதி. வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதன்முதலில் உருவாக்கியவர் அகஸ்டின் பைரமஸ் டி கேண்டோல் என்பவர். தாவரங்களுக்கிடையே காணப்படும் ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளுக்கேற்ப பல்வேறு தொகுப்புகளாக பிரிக்கும் முறை வகைப்படுத்துதல் கிளாசிஃபிகேஷன் எனப்படும். கிளாசிஃபிகேஷன் நான்கு வகைப்படும். செயற்கை, இயற்கை, மரபுவழி மற்றும் நவீன வகைப்பாட்டு முறை. செயற்கை வகைப்பாட்டு முறை தாவரங்களை வகைப்படுத்தும் மிக பழமையான முறை. ஒரு சில புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செயற்கை வகைப்பாட்டு முறையில் மிகவும் புகழ்பெற்றது லினேயஸ் முறை. இதனை உருவாக்கியவர் கரோலஸ் லினேயஸ். அவர் தமது ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற புத்தகத்தில் செயற்கை வகைப்பாட்டு முறையை விளக்கியுள்ளார். இயற்கை வகைப்பாட்டு முறை தாவரங்களின் பல்வேறு பண்புகளின் அடிப்படையில் இயற்கை வகைப்பாட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது. பென்தம் மற்றும் ஹூக்கரின் வகைப்பாட்டியல் முறை இதற்கு எடுத்துக்காட்டு. விதை தாவரங்களின் புறத்தோற்ற பண்பு மற்றும் இனப்பெருக்க பண்பின் அடிப்படையில் இந்த முறை வகுக்கப்பட்டுள்ளது. பென்தம் அண்ட் ஹூக்கர் தங்களது ஜெனிரா பிளான்டாரம் புத்தகத்தில் மூன்று தொகுதிகளாக இதை விளக்கியுள்ளனர். இவ்வகைப்பாட்டு முறை உலகம் முழுவதும் உள்ள உலர் தாவர தொகுப்பு நிலையங்களிலும் ஹெர்பேரியம் தாவரவியல் தோட்டங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஹெர்பேரியம் என்பது தாவரங்களை சேகரித்து உலர்த்தி அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தும் முறை. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு ஹெர்பேரியம் கொல்கத்தாவில் உள்ளது. இங்கு 1,000,000-க்கும் அதிகமான உலர் தாவர மாதிரிகள் உள்ளன. விதை தாவரங்கள் மூன்று வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. டைகாட்லிடனே இரு விதையிலை தாவரங்கள், ஜிம்னோஸ்போமே திறந்த விதை தாவரங்கள், மோனோகாட்லிடனே ஒரு விதையிலை தாவரங்கள். வகுப்பு டைகாட்லிடனே மூன்று துணை வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாலிபெட்டலே அள்ளி இதழ்கள் தனித்தவை, கேமோபெட்டலே அள்ளி இதழ்கள் இணைந்தவை, மோனோகிளாமிடே வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம். பாலிபெட்டலே தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கெல்சி ஃப்ளோரே என்று மூன்று வரிசைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கேமோபெட்டலே இன்ஃபரே, ஹெட்டிரோமிரே, பைகார்பலேட்டே என்று மூன்று வரிசைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மோனோகிளாமிடேவானது 8 வரிசைகளையும் 36 குடும்பங்களையும் கொண்டுள்ளது. ICBN அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம் தற்போது ICN அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் என அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ மேம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிச்சிருந்தா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.